கஸ்டமர்கிட்ட நான் ஃபோட்டோ செலெக்ஷனே கொடுக்க மாட்டேன், நானே ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிவிட்டேன், ஆல்பம் டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஃபோட்டோகிராஃபராக நீங்கள். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கேட்டு கஸ்டமருக்கு ஃபோட்டோ செலெக்ஷனை கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஃபங்க்ஷனில் நிறைய குழந்தை ஃபோட்டோஸ் இருக்கும், அதில் எந்த குழந்தை ஃபோட்டோஜெனிக்காக இருக்கோ அதைத்தான் நீங்கள் ஆல்பமில் போடுவீங்க. பட் அந்த குழந்தை கஸ்டமரோட ஃபேமிலி இல்லாமல் கெஸ்டோட குழந்தையாக இருந்துச்சுன்னா, நீங்களும் அதை தெரியாமல் ஆல்பமில் பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு ஆல்பம் டெலிவரி பண்ணால் என்ன ஆகும்னு யோசிங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பெரியவங்க விஷயத்துலேயும் நடக்கும். கஸ்டமருக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ ஒன்று கிடையாது. தப்பாக ஃபோட்டோஸ் போட்டு கஸ்டமர் சண்டைக்கு வரும்போது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீல் பண்ணாமல் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஆல்பம் டெலிவரி பண்ணத்தான் இந்த ஃபோட்டோ செலெக்ஷன் சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்கோம். ஆல்பமில் எந்த ஃபோட்டோஸ் இருக்கணும், எந்த ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் கஸ்டமரை செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவங்களோட இஷ்டப்படி ஆல்பம் டெலிவரி பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியப்படுத்துவாங்க. உங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த மாதிரி ஒரு டூல் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.